ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ட்ரை ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான பீட்ரூட் பொரியல் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலில் விசிட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸுக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பீட்ரூட்டை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீள நீளமாக அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு கால் கிளாஸ் தண்ணி வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த காயில் உப்பு பிடிச்சிடும். இப்போ இதை ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது இதுக்கு ஸ்பைஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மசாலாஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். நாரி வரமிளகாய் எடுத்துருக்கிறேன், கால் மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், சோம்புத்தூள் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் சோம்பு கூட எடுத்துக்கலாம் 2 டீஸ்பூனு. மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய், தேங்காய் அப்புறம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திரி திரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூனுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடணும். ஒரு 5-10 நிமிஷமாவது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். அதாவது ரொம்ப வெந்துடாமல் ஒன்று பாதியாக வேகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். அந்த பீட்ரூட்டை வந்து இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சோம்பு வரமிளகாவை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லே நல்லா குக் ஆகணும். மீடியம் ஃப்ளேம் ஆல்ரெடி பீட்ரூட் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலா மட்டும் குக் ஆகிற டைம் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த நம்ம ஆட் பண்ண மசாலாவெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி பீட்ரூட்டோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை வந்து நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்வாங்க. மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நல்ல டேஸ்டியான ஒரு பீட்ரூட் வந்து சாப்பிட்லாம். இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் எல்லா சாதத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நல்லா ஒரு ஸ்பைஸியாக இருக்கும். பொதுவாக பீட்ரூட் பொரியல் செய்கிறீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் இப்படி போட்டு செய்வாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜஸ்ட் ட்ரை.